க்ரீட்டிங்ஸ் ஆஃப் தி டே, நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. முதல் விஷயம் வந்து டிசம்பர் மாதம் 2021 எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிட்டிங்க, கரெக்டாக முடித்தவங்க ஒரு சில தப்பு வந்து பண்ணலாம், நான் பண்ணேன், ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறேன். அதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து ஜனவரி மாதம் ஒரு எக்ஸாம் வந்து வருது, யாருக்கு வருது? டிசம்பர் மாதம் யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத முடியலையோ, எதனால் எழுத முடியல? அட்மிட் கார்டு நிறைய பேருக்கு வரவே இல்லை. ஸோ அந்த அட்மிட் கார்டு டிசம்பர் மாதம் எக்ஸாம்ஸுக்கு வராதவங்க எல்லாருமே ஜானில் எழுத போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸு. அண்ட் மூணாவது விஷயம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் சிஎம்ஏ இன்ஸ்டியூட் பற்றி நிறைய பேர் திட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய பேர் தர்ணாலாம் பண்ணுறாங்க யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ போய் உட்காந்து சிஎம்ஏடைய ஹெட் ஆஃபீஸுக்கு முன்னாடி உட்காந்து வி வாண்ட் ஆஃப்லைன் அப்படிலாம் கத்தின்ட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இந்த மூணு விஷயம் பண்ணாங்க பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸாம்ஸ் எழுதி முடித்தவங்க அடுத்து வந்து என்ன பண்ணணும்? பெஸ்ட்டு சொல்யூஷன் ஆர்டிகல்ஷிப். ஆர்டிகல்ஷிப் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் போக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதி முடிச்சிட்டிங்க, பாஸ் ஃபெயில் அதெல்லாம் தாண்டி ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து 15 months உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை முடித்தாதான் உங்களால் வந்து எக்ஸாம் எழுதவே முடியும். சரி, ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த 15 months நீங்கள் ஈஸியாகவும் கவர் பண்ணிடலாம், எக்ஸாமும் சீக்கிரமாக வந்து எழுதிடலாம். ஓகேவா? இன்டர்னும் கிளியர் பண்ணும், அது முக்கியமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் நான் வந்து ஆர்டிகல்ஷிப் நான் வந்து பண்ணலை. ஸோ நான் பண்ண தப்புங்கிறது அதான், நான் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் குரூப் 2 நான் ஆர்டிகல்ஷிப் நான் வந்து பண்ணலை, நான் குரூப் 3க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆர்டிகல்ஷிப் பண்ணி முடிச்சிருந்தேன்னா நான் குரூப் 3 and 4 ஒன்றா எழுதி ஒரு 20 வயசு நான் சிஎம்ஏ வந்து முடிச்சிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பண்ண முடியாதனால கோவிட் வேறு வந்துருச்சு, அதனால் 22 முடிக்கிற மாதிரி போயிடுச்சு. எனக்கு 22 வயசு ஆகிறப்போ தான் நான் சிஎம்ஏ முடித்தேன். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னுடைய லைஃப்பில். ஸோ அது உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டிகல்ஷிப் இப்போயே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதான் நான் பண்ண மிஸ்டேக்கு, நீங்கள் பண்ணக்கூட அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து தயவு செஞ்சு சும்மா மட்டும் இருக்காதீங்க. ஸோ காலேஜ் போயின்னு இருக்கிறவங்க நீங்கள் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல்ஷிப் போகிறதா இருக்கட்டும், இல்லைனா நான் அப்புறம் நான் காலேஜ்லாம் போகிறேன், நான் கரஸ்பாண்டன்ஸ் தான் பண்ணேன் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாப் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா காலேஜ் போகிறவங்களுக்கு ஜாப்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஜாப் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஜாபில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னென்னா டெலிவரபிள்ஸுன்னு இருக்கும், நீங்கள் நிறைய சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், நிறைய ப்ரெஷரும் கொஞ்சம் வந்து இருக்கும். பட் ஆர்டிகல்ஷிப்பில் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் அலாட். ஸோ அதனால் வந்து ஜாப் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் டெலிவர் அப்படிங்கிறது தான் மெயினாக இருக்குமே தவிர்த்து எக்ஸ்ப்ளோரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும். பட் ஆனால் ஆர்டிகல்ஷிப்பில் நீங்கள் என்ன வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஜாப்புக்கு போனீங்கன்னா அங்கே வேறு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும், எப்படி வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஹவு கார்பரேட்டில் எப்படி வந்து உங்களுக்கு திங்ஸ் ரன் ஆகுது, நீங்கள் தியேட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க, அது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுது, இதெல்லாமே நீங்கள் அங்கே போய் நல்லா வந்து கற்றுக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஆர்டிகல்ஷிப் தான் பெஸ்ட்டு, ஏன்னா வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அலாட். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டிசம்பர் எக்ஸாம்ஸ் எழுதி முடித்தவங்களுக்கு. ப்ரோ நான் பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனே தெரியல, ஆர்டிகல்ஷிப் போய் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி அப்படி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணால் கூட அப்புறமா நீங்கள் உட்காந்து படிக்கலாம், பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சு தான் எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அகெயின் நீங்கள் வந்து பச்சை நீங்கள் படிக்க போகிறதில்ல, சப்போஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வரலனா கூட நீங்கள் பச்சை படிக்க போகிறது கிடையாது. திருப்பியும் இப்போ என்னென்னலாம் படிக்கலையோ என்னென்னா நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிங்களோ அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அதனால் ஆர்டிகல்ஷிப் பண்ணிக்கிட்டே பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவர்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் 3 எக்ஸாம்ஸ். ஜான் 3 எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் செம்மையாக. ஜான் 3 தெரில, எனக்கு டேட் ஒழுங்காக தெரில, பட் ஜான் மாதம் தான் எக்ஸாமு, ஜான் 1 வீக் நடந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டேர்மில் கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் டேர்ம், அடுத்தது 1 monthலேயே ஜான் டேர்ம் வந்து வருது, இப்போ அடுத்தது ஜூன் போகிறது போயிடுச்சுன்னா ஒரு 5 to 6 months லேக் எடுத்துரும். ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் வந்து இருக்குது இந்த இடத்துல. பட் மோஸ்ட்லி வச்சுருவாங்க தான் நான் வந்து நினைக்கிறேன். ஜூன் மாதம் எக்ஸாம் ரிசல்ட் வந்து 1.5 months, 2 months கழிச்சு வரும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு 7 to 8 months கேப் வந்து அடுத்துரும். ஸோ அதனால் இந்த டைத்தில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த 7 to 8 months கேப் உங்களுக்கு வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜான் 3 எக்ஸாம்ஸ் வந்து சூப்பராக கிளியர் பண்ணிடுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கன்னு எல்லாமே சொல்லலாம். ஆனால் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கில் வந்து இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஜான் எக்ஸாம்ஸ் எழுத போகிறான பாயிண்ட்டு. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது, அந்த டாப்பிக்கை நான் அப்படியே சொல்லியிருப்பேன். ஸோ நான் சொல்கிறது வந்து எப்போவுமே அப்படின்னா 85 to 90% ஆஃப் சிலபஸ் வந்து கவர் ஆகிடும் நான் சொல்கிறது. ஸோ அதை நீங்கள் படித்தாலே கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, இன்ஃபேக்ட் டிஸ்டிங்ஷன் கூட நீங்கள் வந்து வாங்கலாம். யூ கேன் கெட்
பியாண்ட் 60 marks, அதான் டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்டிங்ஷன் தான் 75, 60 marks ப்ளஸ் வந்து எக்ஸம்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸம்ஷன் நீங்கள் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து இந்த தர்ணா பண்ணுறது, இது ஷார்ட்டாக நான் வந்து முடிச்சுக்கிறேன். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், சிஎம்ஏ திட்டுறது அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கும் இப்போ நல்லா ப்ரெஷரும் இருக்காது, அதே மாதிரி அடுத்த வரவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து சிஎம்ஏ பற்றி பேசணுன்னு வச்சுக்கோங்களேன், சிஎம்ஏ வந்து இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, இதெல்லாம் குறைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா எப்படினாலும் கேட்க போகிறதில்ல. பட் ஆனால் வந்து சிஎம்ஏ இருந்தாலும் கேட்க போகிறதில்ல. பட் ஆனால் நம்ம வந்து சொல்கிறப்போ லைக் எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாகவே இருக்காது, பட் உங்களுக்கு படிக்கும்போது இட் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்ஸ் படித்து கான்சன்ட்ரேட் பண்ணி கிளியர் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ரியாலிட்டி, யதார்த்தங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன தான் போராட்டம் பண்ணாலும் சிஎம்ஏ வந்து மாற்ற முடியாது, போடா அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளோதான், வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா நம்ம மாற்ற பற்றி நம்ம வந்து யோசிக்கலாம். ஸோ என்னென்ன மாற்றலாம், என்ன ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் கொண்டு வரலாமா, நம்ம வந்து பற்றி பேசலாம். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டு நாட் பி டிஸ்ட்ராக்டட். அதான் நம்ம என்ன சொல்ல வந்த வேண்டிய விஷயம். இதோட நான் கிளம்பலான் இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர், அண்ட் பீஸ் அவுட்.